எனக்கு அவர் மாதிரி தான் ஹஸ்பண்ட் வேணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஹீரோ மேல கிரஷ் இருந்ததாவும் நடிகை மீனா பல வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஆசையை வெளிப்படுத்திருக்காங்க. தமிழ்ல முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க மீனா குழந்தை அண்ட் ஹஸ்பண்ட் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு வந்தாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போயிட்டு இருந்த சமயத்துல மீனாவோட ஹஸ்பண்ட் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த நிலையில அவரோட இறப்பு செய்தி வெளிவந்துச்சு. மீனாவோட ரசிகர்கள், உறவினர்கள் அண்ட் திரைத்துறையை சேர்ந்தவங்க மீனாக்கு பக்கபலமா இருந்தாங்க. அதெல்லாம் மீனாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்தாலும் ஹஸ்பண்ட் இறந்து போன துக்கத்துல இருந்து மீனாவால வெளிவர முடியல. மீனாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீனாவை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்காக பல முயற்சிகள் எடுத்துட்டு வந்து இப்போ ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா மீனாவோட பர்த்டேக்கு கலா மாஸ்டர் ரம்பானி எல்லாரும் சேர்ந்து மீனாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காங்க. அதுல மகிழ்ச்சியா இருந்த மீனாவை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. நடிகை மீனா குழந்தை நட்சத்திரமா தான் முதல்ல சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. அவங்க திரைத்துறைக்கு வந்து 40 வருஷமா வெற்றிகரமா கடந்து வந்திருக்காங்க. அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல 30 வருஷமுமே நல்ல ஒரு ஹீரோயினா இருந்தவங்க மீனா. இப்ப கொஞ்சம் பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிற மீனா அவங்க ஆசைப்பட்டது அது கிடைக்காம வருத்தப்பட்டது மாதிரியான நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த பேட்டியில மீனா, நான் எத்தனையோ படங்கள்ல நடிச்சிருக்கேன், ஆனா நான் நடிச்ச படங்கள்ல ஒண்ணுல கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சது இல்ல. எனக்கு டான்ஸ்னா ரொம்பவே இஷ்டம், அதே மாதிரி டான்ஸ மையப்படுத்தின மாதிரி ஒரு படம் கூட நான் பண்ணல. இதையெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். இது மாதிரி நிறைய இருக்கு. மலையாளத்துல மோகன்லாலும் மம்முட்டியும் சேர்ந்து நடிச்ச ஹரிகிருஷ்ணன் படத்தையும் தமிழ்ல வெளிவந்த படையப்பா தேவர் மகன் படங்கள்ல தவறு விட்டதும் இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியதா தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து எனக்கு வில்லியா நடிக்க ஆசை இருக்கிறதா சொல்லிருக்காங்க. இதுல சுவாரஸ்யமா ஒரு விஷயம் மனசை விட்டு சொல்லிருக்காங்க மீனா, அதுவும் அவங்களோட கிரஷ பத்தின விஷயம். அவங்க ஹீரோயினா நடிச்சுட்டு இருந்த சமயத்துல ஹிருத்திக் ரோஷன் மேல செம கிரஷ்ல இருந்தாங்களா. இப்ப இந்த பேட்டி தான் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு.